கடந்த ஐந்தாம் தேதி தஞ்சை மாநகரம் அருகில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குநருமான பார் ரஞ்சித் அவர்கள் அரைவேக்காட்டுத்தனமாக தான் வரலாற்று அறிவில்லாத பேச்சினை மாமன்னர் வரலாற்று சிறப்புமிக்க ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளாத அறவேக்காடு பார் ரஞ்சித்தவர்கள் வேண்டுமென்றே அவரின் அரசியல் சூழ்ச்சிக்காகவும் தான் சார்ந்த சமூகத்தில் பெயரெடுக்க வேண்டும் என்ற ஒருதலை பட்சமாக பிற சமூகத்தினரோடும் தமிழகத்தில் ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்கள் புண்புடும் மொழியாக பல வார்த்தைகளை தான் ஜாதியவாதி என்றது போலவும் ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மாதர்களை விலை மாதர்களாக உருவாக்கியதாகவும் அவர் சார்ந்த சொந்தங்களுடைய அவருடைய நிலங்களை எல்லாம் வரலாற்றில் ராஜராஜ சோழன் அவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்ததாகவும் போன்ற தேவையில்லாத பொய் பரப்புரையினை மேடை பேச்சில் பதிவிட்டுள்ளார் பொதுவாக இரவு பத்து மணிக்கு மேல் மேடையில் மைக்கு வைத்து பேசக்கூடாது என்று உச்ச தீர்ப்பில் உள்ளது ரஞ்சித் அவர்கள் பதினொன்றரை மணி ஆகியும் இது போன்ற இந்த உரையை நிகழ்த்துகிறேன் என்று அவர் பேசிய மேடையில் அவர் அந்த மணித்துளிகளை கூட கூறியிருக்கிறார் அப்போ ஒரு சமூகம் சார்ந்து ஜாதி சண்டைகளை உருவாக்கும் நோக்கில் மாபெரும் வரலாற்று பிழையை உண்டு நோக்கில் அவர் மேடை பேச்சை மேடையில் பேசியதை தமிழக அரசு அவருக்கு ஊக்குவிக்கிறதா இதே நேரத்தில் அவர் சார்ந்த ஜாதிய தலைவரையோ அல்லது அவர் சார்ந்த அவர் சமூக தலைவர்களையோ பிற சாதி தலைவர்களோ அல்லது பிற அரசியல் கட்சி தலைவர்களோ பேசியிருந்தால் தமிழக காவல்துறை என்ன செய்திருக்கும் அவர்கள் மீது தேசிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தையோ அல்லது பிற இன்னும் கூடுதலான பாதுகாப்பு சட்டத்தையோ நிகழ்த்தியிருக்காதா ஏன் ஒருதலை பட்சமாக காவல்துறை செயல்படுகிறது இதே ரஞ்சித்தையோ அவர் சார்ந்த சமூகத்தையோ நானோ அல்லது நான் சார்ந்த இயக்கமோ கூறியிருந்தால் பிசிஆர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக தமிழக காவல்துறை செயல்படுத்தாதா தமிழக வரலாற்றில் மாபெரும் வரலாற்று மன்னராக இன்றளவும் உலக அளவில் பல அறிஞர்கள் இன்றும் வரலாற்று புகழ் சின்னமாக பேசப்படக்கூடிய ராஜச ராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றை இன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று மாமன்னனின் வாழ்க்கையை வரலாற்றை தவறுதலாக வேண்டுமென்றே அவரின் சுயலாபத்திற்காக அவரின் சுய விளம்பரத்திற்காக பா ரஞ்சித் பேசியதை பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் நமது தமிழர்களின் வரலாற்றை மாபெரும் வரலாற்று சின்னமாக விளங்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலை இன்றளவும் தமிழக இந்துக்கள் புனிதமாக வணங்கி வருகிறார்கள் மேலும் இந்திய அரசே தமிழர்களின் இந்த வரலாற்றை உண்மை என உணர்ந்து இந்திய கடற்படைக்கு ராஜராஜ சோழன் அவர்களின் மகனின் பெயரை வைத்துள்ளார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க மா மன்னனின் புகழுக்கு களங்கம் விளைவித்த ப ரஞ்சித் அவர்களை இனி வரும் காலங்களில் நேரில் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் உண்மையான உணர்வுள்ள தமிழர்கள் செருப்பால் அடிக்க வேண்டும் என்றே வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் ப ரஞ்சித் அவர்களுக்கும் வன்மையாக இந்த நேரத்தில் என்னுடைய கண்டனத்தை தெளிவுபடுத்துகிறேன் ப ரஞ்சித் அவர்களுக்கு எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வியின் அவர்கள் கூறிய கூற்றை மீண்டும் கூறிக்கொள்கிறேன் ரஞ்சித் அவர்களே திருந்து இல்லையே திருத்தப்படுவாய் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்